வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஞாயிறு ஆராதனை நாம் அநேக ஒரு நான்கு வாரங்களாக கர்த்தரை நாம் சபைக்கு சென்று ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே இப்படி யூடியூப் மூலமாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சபையின் ஒவ்வொருவரையும் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு விசை வாழ்த்து வரவேற்கிறோம். ஆராதனைக்கு எல்லாரும் ஆயத்தமாயிருப்பீங்க நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரை நாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நம்மத்தில் இருக்கிற அன்பு ஊழியர் அசோக் அவர்கள் வந்து இப்பொழுது ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தோம் உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களிலும் துதிகளிலும் ஆராதனையிலும் என் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். ஜப நேரங்களில் தேவனாகிய கர்த்தர்கள் ஜபத்திற்கு பதில் தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆராதனை வேளையில் நீர் ஆண்டவரே அசைவாடுவீராக. ஆண்டவரே, சங்கீதத்தின் வேளையில் தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை மறுரூபப்படுத்தட்டும், எங்களை மாற்றட்டும். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு கர்த்தர் எங்களோடு பேசுகிறீரோ அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கையை மாற்ற நாங்கள் விரும்புகிறோம், ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, சகலவற்றையும் உடைய பாதங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரமே பொறுப்படுத்த வழிநடத்துவீராக ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உம்முடைய நாமத்துக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிரதர் அசோக் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாம தொடர்ந்து நாமத்தில் மகிமைப்பட போகிறது. அவர் நாமத்தை பிரசாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும், அவர் நாமத்தை உயர்த்துகிற இரண்டோ அல்லது மூன்று பேரை உயர்த்துகிற இடத்துல கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதிக்கும் போது மூன்று காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, கர்த்தர் மகிமைப்படுகிறார். ரெண்டாவது, கர்த்தர் நாம் மகிமைப்படுகிறது. மூன்றாவது, அவர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நான்காவது, நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் சிமியோன் ராஜ் யோவான் அவர்கள் வந்து நம்மை ஆராதனை வழி நடத்துவார்கள். கர்த்தரை நாம் சேர்ந்து ஆராதிப்போம். துதியின் சத்தங்கள் வீட்டிலே எடுபட்டும் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரின் துதியின் மூலமாக மாற்றப் போகிறார். கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். பாஸ்டர் சிமியோன் ராஜ் யோவான் அவர்கள் வந்து தொடர்ந்து நம்மை ஆராதனை வழி நடத்துவார்கள். சேர்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக எங்களை பார்த்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரின் மகத்தான துதியை சொல்லும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தென்னிந்திய புரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக, உலக எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த சில மணி நேரங்கள் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லா வேலைகளையும் மாற்றி வைத்துவிட்டு எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சேர்ந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கொஞ்ச நேரம் அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வெறும் பார்வையாளராக மாத்திரம் இல்லாமல் சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். அப்படி ஆராதிக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் எழிலே தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சேர்ந்து பாடலாமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவர் நிழலில் தங்குகிறவன் பாக்கியவான், அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே தேவனை ஆராதிப்போம். ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமசிலாக்கியமே மீன் சொல்லுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே நம்முடைய நம்பிக்கை அவராயிருக்கட்டும். தேவ பிள்ளையே இந்த நாட்களிலே கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். அவரே நம்மை கைவிடாமல் காக்கிறவர், நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ ஆமென். சேர்ந்து பாடலாம். தேவன் அடைக்கலமே, தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுமாவார், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. சேர்ந்து பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் 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 ஓ ஆமென். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறவர். அந்த நல்ல தேவனை பாடி ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் பயந்து போக மாட்டேன், ஏனென்றால் என்னை காக்கிறவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமே. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து முன்னை அணுகுமோ? அணுகாது. ஏனென்றால் உன் தேவனே உன் தாவரன், அவரே உன்னை காக்கிறவர். ஒருபோதும் உன்னை அணுகாது, ஒருபோதும் நம்மை அணுகாது. அந்த பாதுகாப்பை தருகிற தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவராமே. ஓ ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உண்டாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவன் உண்டாபரமே. செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்
சேர்ந்து சொல்வோம் அவர் செட்டின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாடுபவரே அவர் செட்டின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முனை சேருமோ ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார் வாதையும் கூடாரத்தை அணுகாமல் காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நல்ல தேவனை பாடி கொண்டாடலாமா அவரை பாடி ஆராதிப்போமாமே தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருவோ ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் கைகளை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் மீண்டும் சொல்லுவோம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுகிறவரே சிறகுகளால் உன் வழிகள் நாம் சேர்ந்து பாடலாமா உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் கையை கட்டி சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் 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 சிங்கத்தின் மேல் நடந்து சிங்கத்தின் மேலும் நடந்து பலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர் கையை தட்டி சொல்லுங்க அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்துக்கும் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் கைகளை தட்டி
சொல்லுங்க பாக்கலாம். அவசட்டின் கீழ் அடைக்கலம் முகவேதம் சிறகுகளாடுவார். எங்களை மூடி பாதுகாக்கிற பரிசுத்தரே, எங்களை மூடி பாதுகாக்கிற வல்லமை உள்ளவரே, உம்முடைய சிறகுகளிலே எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. இன்னைக்கு உன்னதமான மறைவிலே சர்வ வல்லவரின் நிழலிலே நீர் எங்களை பாதுகாக்கிறபடியினாலே, நீர் எங்களை பராமரிக்கிறபடியினாலே, நீர் எங்களை போஷிக்கிறபடியினாலே, நீர் எங்களை வழி நடத்துகிறபடியினாலே, நீர் எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. சிறகுகளின் மறைவிலே எங்களை மறைக்கிற பரிசுத்தரே, சிறகுகளா மூடுவார். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இன்னைக்கு சர்வ வல்லவரின் நிழல் நமக்கு ஆதரவாய், அடைக்கலமாய், கோட்டையாய், துருகமாய், தஞ்சமாய், கேடகமாய் இருக்கிறபடியினாலே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், நீர் எங்களை பராமரிக்கிற தேவன், நீர் எங்களை போஷிக்கிற தேவன், நீர் எங்களை உடுத்துவிக்கிற தேவன், நீர் எங்களை காக்கிறவர். உம்முடைய மறைவிலே, உம்முடைய சிறகின் நிழலிலே எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுகிறவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால். ஓ எங்களை பாதுகாக்கிறவரே, சிறையின் மறைவிலே எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவரே, எங்கள் தஞ்சமான கர்த்தாவே, எங்கள் பாதம் கல்லிலே இடராமல் காக்கிறவரே, இரவின் பயங்கரத்துக்கு விலக்குகிறவரே, பகலின் கொள்ளை நோக்கி விலக்குகிறவரே, ஓ எங்களை வேடனுடைய கண்ணுக்கு தப்புவிக்கிறவரே, பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறவரே, பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் மறைவிடம், நீரே எங்கள் தஞ்சம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், உன்னதமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரின் மறைவே சர்வ வல்லவர் நிழலே, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அனுகாமலை காத்திடுவா, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே ஒரு மாதையும் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாப்பார். உன்னத மாணவரின் மறைவிலே மறைத்து வைக்கலாம். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே மறைத்து நம்மை ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தரவர், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறவர். உன்னத மாணவின் மறைவு உண்டு, சர்வ வல்லவர் நிழல் உண்டு, பயப்படாதீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலிலே பறக்கிற அம்புக்கு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்துக்கும் பயப்படாதே. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயந்து போக மாட்டேன், ஏனென்றால் என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றிய பாலலூயா. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே,
நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவதாக. கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க டாடி. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மனவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசு ராஜா. அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மனவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனவீசும் எங்கள் ரோஜா இயேசு ராஜா, சாரோடி ரோஜா. சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. கையை தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. இதோ விஷயமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்று நின்று தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் இருத்தினீரே. அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. சேற்று நின்று எங்களை தூக்கி எடுத்தவரே, கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்தவரே, நீ நல்லவரப்பா. உமை பாடி நாங்கள் கொண்டாடுகிற ஆண்டவரே, நீ நல்லவர். சேர்ந்து பாடலாமா? நம்முடைய நாற்றமான வாழ்வை மாற்றினார், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து புது வாழ்வை தந்தார். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவராமே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. சொல்லுங்க, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து சொல்லுங்க. மன்னவரே இயேசு ராஜா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வரல வருவோம். ராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், உன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே,
உயர்ந்தவரே, இருள் நீக்கும் ஒளி விளக்கே, ஆண்டவரே எங்களை அடுப்புக்கறி போல இருந்த எங்களை பொன் சிறகாய் மாற்றி இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினீரே, உமக்காக தெரிந்து கொண்டீரே, உமக்காக ஏற்படுத்தி வைத்தீரே. நீர் எத்தனை நல்லவர், அந்த நல்ல தேவனுக்கு மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி பாடி ஆராதனை செய்யலாமா? அவர் நல்லவராமே. ஓ அடுப்பு கறி போலிருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போலிருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, நல்ல ஒளி விளக்கே, இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே. நல்ல கை தட்டி சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோம் ரோஜா. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரும் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்துக் கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ, எனது அப்பாவலோ, நான் அவருக்கு செல்ல பிள்ளை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே தாயை போல தகப்பனை போல எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிறவரே, நடத்தி வருகிற தெய்வமே, உண்மை ஆராதிக்கிறோன்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாய் கத்தர் ஆராதிக்க போறீங்க, சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர் ஆமே. நல்ல கைகளை தட்டியாமே. தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்து கொண்டாரே, சேர்த்தனைத்து கொண்டார். நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்து கொண்டாரே, சேர்த்தனைத்து கொண்டார். நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ, அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, சொல்லுங்க பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நெருக்கத்தில் நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. சத்தமாய் மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா ஆமே. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. நாஜமாக இருந்தேன்,
நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீரே பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே பரிசுத்தமாய் மாற்றினீரே நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீரே பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே பரிசுத்தமாய் மாற்றினீரே நல்லவரே வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே வாழ வைக்கும் நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே வாழ வைக்கும் அன்பு தெய்வம் சொல்லுங்க அற்புதமே அற்புதமே அதிசயமே பரம ஆனந்தமே சத்தமா ஆனந்தமே பரம ஆனந்த உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உன்னதரே உயர்ந்தவரே இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே சொல்லுங்க இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மன மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் ரோஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மன மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனவரே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் ஆனந்த சத்தத்தோடு உமது சந்நிதியில் நாங்கள் வருகிறோம் மாற்றமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை மாற்றினவரே வாசமாய் மாற்றினவரே ஆண்டவரே சேர்ந்து தூக்கினவரே நெருக்கத்தை விசாரத்திலே கொண்டு வந்தவரே அடுப்பு கறி போடுந்த எங்களை பொன்சாகாய் மாற்றினீரே உமக்காக செயல்பட செய்தீரே தாயை போல எங்களை தூக்கி அணைத்து தந்தை போல வழிநடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நல்ல ஹாலலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா எங்க நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா இயேசு ராஜா சாரோன் ரோஜா நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் நாற்றமாக இருந்த நம்மை வாசமாய் மாற்றினார் நம்முடைய பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தார் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணவில்லை நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியாக தந்தார் எத்தனை நல்ல தேவனவர் அவருக்கு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வரலாமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் எங்கள் ஆனந்தமே எங்கள் பரம ஆனந்தமே அற்புதமே அதிசயமே ஆச்சரியமே ஆச்சரியமாய் நடத்தின தேவனே உமக்கு நன்றி நல்லவரே வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே நம்மை வாழ வைக்கிற தேவனவர் எங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிறவரே எங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிறவரே என்றைக்கும் அழிந்து போக வேண்டி எங்களை என்றைக்கும் நாற்றம் எடுத்து இல்லாமல் போக வேண்டி எங்களை என்றைக்கும் அழிந்து இல்லாமல் போக வேண்டி எங்களை இன்னைக்கு வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே உன்னதரே உயர்ந்தவரே இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கு எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளை மாற்றி ஒளியாய் பிரகாசமாய் எங்கள் வாழ்க்கையில எங்களோடு வீற்றிருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே அற்புதமே அதிசயமே ஆனந்தமே பரம ஆனந்தமே நீர் எங்கள் நாற்றத்தை மாற்றி சேற்று நின்று எங்களை தூக்கி எடுத்து கண் மலையிலே நிறுத்தியது அற்புதமாண்டவரே எங்களை ரட்சித்தீர உமக்கு நன்றி எங்கள் ஆத்துமாக்களை மீட்டு கொண்டீர உமக்கு நன்றி உம்மை ஆராதிக்கிறோம் நம்மை இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தி வருகிற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லலாமா இதுவரை நடத்தினவர் இனி மேலும் நடத்துவார் இதுவரை தாங்கினவர் இனி மேலும் தாங்குவார் இதுவரை ஏந்தினவர் இனி மேலும் ஏந்துவார் இதுவரை தப்புவித்தவர் இனிமேலும் தப்பிப்பார்
நீ நல்லவ நீ நல்லவ ஓ உன்னதரே உயர்ந்தவரே இருளிக்கும் நல்ல ஒளி விளக்கே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே ஓமை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம் ஆச்சரியமான தேவனே மை உயர்த்துகிறோம் அற்புதமானவரே ஆலோசனை கர்த்தரே மகிமையுள்ள தேவனே நித்திய பிதாவே மை உயர்த்துகிறோம் நீ நல்லவ நல்லவ உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நாற்றத்தை மாற்றி எங்கள் பாவியான பாவமான வாழ்க்கையை மாற்றி நெருக்கத்தில் இருந்து எங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணி அடுப்பு கறி போல இருந்த எங்கள் வாழ்க்கையை பொன் சிறகாய் மாற்றி இரத்தத்தால் கழுவி அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே உமக்கு கோடி நன்றி அப்பா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் தான் நான் ஜீவன் பெற்றேன் எந்த நாதரவே அடைக்கலமே மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லி சேர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம் தேவ பிரசன்ன நம்மை தொடர்ந்து நடத்துவதாக ஆமென் 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 என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னுடைய கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நமக்கு ஆதரவு தருகிற தேவனை பாடி ஆராதிக்கலாமா எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே எங்கள் தஞ்சமே உம்மை ஆராதிக்கிறான்வரே சேர்ந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமே என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறந்ததினால் நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எந்த நாதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த நாதரவே உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்து எதிரான யோசனை அதமாக்கினீர் முந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எங்கள் ஆதரவே உம்மை பாடி நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா நமக்கு ஆதரவாக இருக்கிற பரிசுத்தரை பாடி கொண்டாடுவோம் அவருடைய யோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக அப்படி அவருடைய யோசனை நிறைவேற்றுகிற தேவனை பாடி கொண்டாடலாமா ஆமென் ஹல்லேலூயா ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தி எதிரான யோசனை அதமாக்கி நீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர் எதிரான யோசனை அதமாக்கி நீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் ஆதரவே எந்தன்
அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆரா மீண்டும் ஒரு விஷயம் எந்த ஆதரவே அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பே எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் கொடுக்கவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீரே நான் தள்ளுண்ட இடங்களிலே என்னை உயர்த்தி வைத்தீரே எங்கள் ஆதரவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்பா எங்கள் அடைக்கலமே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைக்கிற தேவன் இன்னைக்கு தள்ளப்பட்ட இடங்களிலே ஒரு உயர்வை தருவாராக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் தள்ளப்பட்ட இடங்களில் உயர்வு உண்டாகட்டும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மை வருவதாக ஓ ஹல்லேலூயா ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தி எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மையா ஆராதிப்போமா ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மையா மீண்டும் ஒரு விஷயம் எந்த ஆதரவே அடைக்கலமே மறைவிடமே சொல்லுவோம் எங்கள் ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீ தந்த தரிசனம் நிறைவேற்றுவீர் தரிசனத்தை தந்தவர் நமக்காக முன்குறிக்கப்பட்டதை ஏற்ற விட நிறைவேற்றுவார் தேவப்பிள்ளை தேவப்பிள்ளையே ஓ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நடக்காமல் தடையாகி கொண்டிருக்கிறதா தாமதமாகி கொண்டிருக்கிறதா உங்களுக்காக குறித்ததை நிறைவேற்றுவார் நிச்சயம் நாம் நியமித்த நாட்களிலே ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி நடத்துவதற்கு அவர் போதுமானவர் அந்த தேவனே கைகளை தட்டி ஆராதிக்கலாமா அவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரராமே ஓ ஹல்லேலூயா கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றினீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பே எந்த ஆதரவே அடைக்கலமே மறை வீடமே உம்மை ஆராதிப்பே எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பாய் எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பே எந்த ஆதரவே ஆதரவா இருக்கிறவரே அடைக்கலமா இருக்கிறவரே எங்கள் உம்மை ஆராதிப்பே எந்த ஆதரவே அடைக்கலமே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே எங்கள் பஞ்சமே எங்கள் கோட்டையே எங்கள் கண்மலையே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் தெய்வமே எங்களை பாதுகாக்கிறவரே நெகிழ் விடாதவரே கைவிடாதவரே ஆச்சரியமாய் நடத்துகிறவரே மேன்மை உள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிப்பே என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மையா
எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே எந்தன் ஆதரவே எங்கள் அடைக்கலமே உம்மை மறைவிடமே எங்கள் தைரியமே எங்கள் போதே எங்கள் பலனே எங்கள் மறைவிடமே நாங்கள் அண்டிக் கொள்கிற எங்கள் தஞ்சமே எங்களை பாதுகாக்கிற போரிடமே எங்கள் மேன்மையே எங்கள் மகிமையே எங்கள் மகத்துவமே மேலானவரே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஓ ராக்கா டீனமோ ரிபாலா தான் யா செந்துரமோ அந்நிய பாஷையில பேசி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷையில பேசி கத்தரை துதிக்கலாம். நமக்கு ஆதரவா இருக்கிறவர் அடைக்கலமா இருக்கிறவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? எங்களை கைவிடாதவரே, நெகிழ விடாதவரே, புறக்கணிக்காதவரே, விட்டு கொடுக்காதவரே, புறம் தள்ளாதவரே, எங்களுக்கு ஆதரவா இருக்கிற பரிசுத்தரே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே உயர்த்துகிறோம். நீ நல்லவர், கரடான பாதையில் எங்களை அழைத்து வந்த பரிசுத்தரின் நல்லவர், முள்ளுள்ள இடங்களில் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனின் நல்லவர், தகப்பனை போல தோளில் எங்களை சுமந்து கொண்டு வந்த எங்கள் பரிசுத்தரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இதுவரைக்கும் எங்களை கைவிடாத பரிசுத்தரே, இதுவரைக்கும் எங்களை புறக்கணிக்காத தெய்வமே, இதுவரைக்கும் எங்களை நெகிழ விடாதவரே, எங்களை கைவிடாத மேலான நாமமே உமக்கு நன்றி. ஓ எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஓ ரபபலரியான் சொருமோரி பலரான் தரவா எந்த நாதாரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த நாதாரவே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே எங்கள் தஞ்சமே எங்கள் ரட்சிப்பின் தேவனே. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர். நாதாரவே எந்த அடைக்காலமே எந்த மறை வீடமே உம்மை ஆராதி எந்த நாதாரவே அடைக்காலோ ஓரி பாபாலா கஞ்சி பாபாலா எங்கள் ஆதரவே. இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த தேவன் நீங்க மட்டும்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உயர்த்தி ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எத்தனை நல்லவர், ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழிநடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு ஆராதனை. உம்மையே உயர்த்தி ஆராதிக்கிறோம், உமக்கே மகிமை தருகிறோம். நீர் எத்தனை நல்லவர், 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 நல்லவர். ஓடி பரிசுத்தரப்பா ஆராதனை ஓ நித்தியமா
ஆண்டவரே ஆராதனையோ ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவர் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் ஓ அல்லேலூயா நமக்கு ஜீவன் தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற பரிசுத்தரே ஆராதித்து உயர்த்துவோமா அந்த மேலான நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா ஓ நீ நல்லவராமே ஓ நீ பரிசுத்தர் அல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்தர் நீர் மாறாதவர் நீர் கிருபை உள்ளவரப்பா ஓ ஹல்லேலூயா ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை சொல்வோம் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் சொல்லுங்களேன் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே ஜீவன் தந்தி ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிக்க ஓ உமை என்னாலும் ஆராதிப்பேன் மீண்டும் சொல்லுங்க ஜீவன் தந்தி ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே கைகளை உயர்த்தியாமே ஆராதனையாமே ஆராதனை ஓ ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனையாமே ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உமை என்றும் சொல்லுவோம் நீரே நிரந்தரமானவரே கனத்திற்கு பாத்திரரே மகிமையுடையவரே மாட்சிமை பொருந்தியவரே உமை என்றும் கிருபை தந்தி கிருபை தந்தி உமை ஆராதிக்க பலனை தந்தி உமை ஆராதிக்க ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிக்க ஓ உமை என்னாலும் ஆராதிப்பேன் மீண்டும் ஒரு விஷயமே கிருபை தந்தி உமை ஆராதிக்க ஓ ஆமே பலனை தந்தி உமை ஆராதிக்க ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே கைகளை உயர்த்தியாமே ஆராதனை
இருக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, நித்தியமின் ஒரு விஷய ஆராதனை, ஆராதனை சேர்ந்து ஆராதிக்கலாமா? இருக்கிற இடங்களிலே கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம், சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம். மீண்டும் சொல்வோமே, ஆராதனை உமக்கே நிறைவாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாக தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாக கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை நிரப்புகிற அந்த மகிமையுள்ள பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. என் நாமத்தினாலே இரண்டு மூன்று பேர் எந்த இடத்திலே கூடினாலும் அங்கே வருவேன் என்று சொன்னுடைய மகிமாய் என் நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறது. சமாதானத்தை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலையை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுவிக்கிற தேவ பிரசன்னம், வாழ வைக்கிற தேவ பிரசன்னம், உயிர்ப்பிக்கிற தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொரு இல்லங்களுக்குள் கடந்து வருவதாக, உள்ளங்களுக்குள் கடந்து வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் கடந்து வருவதாக, மேலான பிரசன்னம் கடந்து வருவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமை நிர்மூலமாவதாக, வியாதிகள் சுகமாவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, பொல்லாத கிரியைகள் அகமாக்கப்படுவதாக, தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக, சோர்ந்துமான உள்ளங்கள் தேய்ச்சப்படுவதாக, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் கட்டப்படுவதாக, காயப்பட்ட உள்ளங்களுக்கு மருத்துவம் மருந்து உண்டாவதாக, காயப்பட்ட உள்ளங்கள் தேவ பிரசன்னத்தில் தேய்ச்சப்படுவதாக. ஹல்லேலூயா! என்ன செய்வதென்று, என்ன செய்வதென்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இப்பொழுதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் இறங்கி அற்புதங்களை செய்வதாக. இறங்கி ஒவ்வொரு நிரப்புவதாக. நித்திய நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமான நிரந்தரமானவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவரே, கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே, ஆச்சரியமான நாமமே, மேலான அதிசயம் உள்ள நாமமே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை பெற பண்ணுகிறோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, உயர்த்தி 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 ஆராதிக்கிற ஆண்டவரே, மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சேர்ந்து ஆராதிப்போமே, ஹல்லேலூயா, ரக்கச்சோமோ, ஹல்லேலூயா, ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஓ ரக்கச்சே தோனிரி பரக்கச்சே, மை உயர்த்துகிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, oh, ha,
ஆராதிக்கிறோம் அப்பா. நீரே கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்த அந்நிய பாஷையில் பேசி தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசனம் உயர்த்தப்படுவதாக. தேவ மகிமை இறங்கி வருவதாக. தடைகள் நிர்மூலமாவதாக. பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களில ஒவ்வொரு நபர்கள் வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு தேவ பிரசனம், இப்பொழுதே ஒரு தேவ மகிமை, இப்பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே எல்லா வியாதிகள் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறி போவதாக, பொல்லாத பிசாசு கிரியைகள் வெளியேறுவதாக. ஓ ராக்கா சரணமா, வியாதின் கட்டுகளில் வியாதின் பிடிகளில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. ஓ நீ நல்லவர், அல்லேலூயா. ஓ ஆமென். ஆராதனை, ஒரு விஷயம் சொல்லுங்களே. ஆராதனை, ஆராதனை, ஓ நித்தியமானவரே. ஆராதனை சத்தமாய், ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமான, நிரந்தரமானவரே. நீரே மகிமைக்கு பாத்திர, பாத்திர கன மகிமை உடையவரே. ஓ ஹல்லேலூயா. உமை என்றும் ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஓ நிரந்தரமானவரே, நித்தியமானவரே, ஆச்சரியமானவரே, மேலான நாமமுடைய பரிசுத்தரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். எஸ் லார்ட், நீரே நிரந்தரமானவருக்கு பாத்திர, ஒரு கணத்திற்கு பாத்திர. நீரே சகல கன மகிமைக்கு பாத்திர. நீரே நிரந்தரமானவர், நித்தியமானவர், என்றென்றும் அரசாளுகர், என்றென்றும் வீற்றிருக்கிற, ஓ நிகரில்லாத, முடிவில்லாத பரிசுத்தர. பாரமே உயர்த்தி ஆராதிக்கிறோம். இது ஒருவரே கன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர், ஆராதனை மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர். உமை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பாச சிமியோன் ராஜ் யோவான் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நல்ல கத்த, நல்ல கத்த நாம் ஆராதித்தோம். நல்ல ஒரு ஆராதனை, தெய்வ மகிமை நமத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நாம் சங்கீதம் ஆசிக்க போகிறோம். மீண்டும் பிரதர் அசோக் அவர்கள் வந்து சங்கீதம் ஆசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 33வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரம் மண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிச வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்திலுள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார்.
எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். அசோக் அவர்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேசமே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் கொள்ளை நோயின் மூலமாக இன்றைக்கு உலகமே ஸ்தம்பித்த நிலைமையில், நம்முடைய தேசமும் இன்றைக்கு ஊரில் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக எல்லாம் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசங்கள் ஜெபிக்கிறது, சபைகள் ஜெபிக்கிறது, அநேக ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, எல்லா தேவைப்பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கிறாங்க. நாமும் இந்த ஆன்லைன் மூலமாக ஜெபிக்க போகிறோம். வீட்டில் உள்ள எல்லாரும் முழங்கால் படி, எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கொண்டு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற ஊழியர் செல்வன் அவர்கள் வந்து நம்மை ஜெபத்தை வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் ஆன்லைன் மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் சில ஜபக்குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் நிச்சயமாகவே ஜபத்திற்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் நிச்சயமாகவே பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் ஒருமனதோடு ஆண்டவரை நோக்கி சில விண்ணப்பங்களையும் வேண்டுதலில் வைக்கப் போகிறோம். தேவனிடத்திலிருந்து அதற்கான பதில்களையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற விசுவாசத்தோடு இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி உங்கள் முழு இருதயத்தோடும் கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். இந்த நேரத்திலும் நாம் சில ஜபக்குறிப்புகளுக்காக இணைந்து ஜபிக்கப் போகிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் இயல்பு நிலைகளை மாற்றி நம்மை எங்கா ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கொரோனாவை குறித்து, கொரோனாவுக்காக அதனால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக தேசங்களுக்காக, அதிலே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் நாம் செபிக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரனாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அன்றுபுரே, நீர் எங்களுக்கு எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருகிறாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். கர்த்தரிடத்தில் ஆமேன் நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கும் ஜபத்திற்கும் அன்றுவரே பதிலை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலும் தகப்பனே, உலகம் எங்கிலும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற வியாதிக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். அன்றுவரே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்றுவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே இந்த எங்கள் தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே ஸ்தோத்திரம். என் தேவன், நீர் அவர்களை குணமாக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்றால் சுகம் தருகிற தேவன். அன்றுவரே நீர் ஒவ்வொருவருக்கும் சுகம் தர வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அன்றுவரே நாங்கள் செபிக்கிற ஜபங்களுக்கு நீர் அன்றுவரே நீர் பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே இந்த கொரோனா வியாதியிலும் அன்றுவரே பாதிக்கப்பட்டு அன்றுவரே குணமடைந்தவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்களை சுகப்படுத்தின கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அன்றுவரே எங்களுடைய காயங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக நீர் உம்மையே சிலுவையிலே அன்றுவரே நீர் பலியாய் தந்தீர். அன்றுவரே அன்றுவரே அந்த கல்வாரி சிலுவையிலே நாங்கள் நினைக்கிறோம். உம்மை நிச்சயமாகவே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அன்றுவரே இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த நெருக்கடியான வேளையிலும் அன்றுவரே ஸ்தோத்திரம். இந்த மக்களுக்காக பணி செய்கிற அன்றுவரே காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே அந்த காவல்துறை பணிபுரிகிற உயர் அதிகாரி முதல் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பையும், அவர்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பாதுகாப்பையும் என் தேவன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். அன்றுவரே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி என் தேவன் பாதுகாக்கிற கிருபிகளுக்காக நன்றி. ஆமேன். அது மட்டுமல்ல அன்றுவரே, அன்றுவரே மருத்துவ துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அன்றுவரே மருத்துவர்கள், செவிலியர்கள், அன்றுவரே துப்புரவு பணியாளர்கள், அன்றுவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. தங்களுடைய அன்றுவரே முழு இருதயத்தோடு அவர்கள் தங்களை
மனமார உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக அவருடைய சேவைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுடைய சேவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் அவர்களுக்கும் ஏற்ற பாதுகாப்பை என் தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களையும் எல்லா தீங்குக்கும் விசேஷமாக இந்த கொரோனா நோய் அவர்களை தொற்றிக்கொள்ளாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் சில மருத்துவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒரு பாதுகாப்பின்மை அவர்கள் ஏற்பட்டிருக்கிற பாதுகாப்பின்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் அவர்களை விலக்கி அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசாங்கத்திலிருந்தும் மக்களிடத்திலிருந்தும் அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த காரியங்களிலே தன்னார்வத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஊரிலும் உழைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல உதவி செய்கிற அநேக உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் என் தேவன் நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பையும் தெய்வீக சுகத்தையும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய தொற்று மேலும் பரவாதபடிக்கு எங்கள் தேசத்திலே தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்ய போதுமானதாக இருக்கிறது தகப்பனே ஆண்டவரே விரைவாக இந்த சூழ்நிலைகள் மாறி தேசம் எங்கும் ஆண்டவரே சமாதானம் நிலவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷமாக எங்கள் தேசத்தை தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்லமையுள்ள கரம் பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே இந்த வியாதி குறித்ததான பயங்கள் நீங்கி ஒரு புதிய விழிப்புணர்வோடு எல்லா ஜனங்களும் இதை எதிர்த்து போராடவும் தங்களை காத்துக்கொள்ளவும் வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இது மாத்திரம் அல்ல உலகம் எங்கிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் குறிப்பாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அமெரிக்கா இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பாதுகாக்க நீ வல்லவராய் இருக்கிறீர் உம்முடைய கிருபை சமாதானம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் செல்வன் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார் கர்த்தரை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் பேசுவார் ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் எட்வின் ராஜா யோவான் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த அருமையான பரிசுத்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவா சரித்திர புத்தகம் 1 1-9 வசனங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம் 1 வசனம் சொல்கிறது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் மோசையினுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருகிறார்கள் அவர்களை பின்தொடர்ந்த பார்வோனின் சேனை வேதம் சொல்கிறது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள் அவர்கள் வரும்போது பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு முன்பதாக இருந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு கூட இருந்தது பகலின் உஷ்ணம் அவர்களை பாதிக்காத வகையிலே இரவின் பனி அவர்களை தாக்காத வகையிலே இரவிலே அக்னி ஸ்தம்பமும் பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு பாதுகாவலாயிருந்தது அவர்கள் வனாந்திர பயணத்திலே இருந்த நாட்களிலே தண்ணீர் தாகத்தோடு இருந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆண்டவர்
கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வரச் செய்தார். மாத்திரமல்ல, அவர்கள் மாராவின் தண்ணீரை ருசித்த போது அது மிகவும் கசப்பாய் இருந்தது. அந்த கசப்பான தண்ணீரை ஆண்டவர் அவர்களுக்கு மதுரமாய் மாற்றினார். அவர்கள் காடையை கேட்டார்கள், இறைச்சி கேட்டார்கள், அவர்களுக்கு காடையை கொடுத்தார். மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர், ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர், மோசேக்கு தமது கற்பனைகளை கட்டளைகளை அவர் கொடுத்தார். அங்கே சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசேக்கு கட்டளைகளை கொடுத்தார். இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்படியான அநேக காரியங்களை அங்கே கொடுக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட காரியங்களை, வெற்றியை, அனுகூலங்களை மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்று அனுபவித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்தான், மரித்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அல்லது எதை நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, அது நம்மை விட்டு கடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களோடு என்றென்றும் மோசே இருக்க முடியவில்லை, மோசே போய்விட்டார். ஒருவேளை மோசே அவர் மரித்து அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கும் என்றால் அதை கூட அவர்கள் விக்கிரகமாக்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு மோசையின் மீது இஸ்ரவேலர்களுக்கு இன்றளவும் மிகுந்த பற்று. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களும் மோசையை உரிமை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் மோசையோடு தேவன் இருந்தார், அவர் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்தார். அந்த மோசே மரித்து போனார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பியிருக்கிற, நாம் மிகவும் பிரமிப்பாய் எண்ணுகிற, நாம் சார்ந்திருக்கிற மனிதர்கள், சூழ்நிலைகள், ஏதுக்கள் நம்மை விட்டு போகலாம், மறையலாம், அல்லது நாம் பெரிதாக இதுதான் என் வாழ்க்கையில உயர்ந்தது சிறந்தது என்று எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மை விட்டு போகலாம். ஆனால் என்றென்று நம்மோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இதைத்தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், நீயும் இஸ்ரவேல் புத்திரரும் கடந்து செல்லுங்கள், யோர்தானை கடந்து போங்கள். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் போது, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வரும்போது, வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு பின்பதாக யோசுவாவோடு இடைபடுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்றெல்லாம் ஆண்டவர் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், ஒருவேளை மோசே இஸ்ரவேல் ஜனக்கு மிகுந்த நம்பிக்கையாக இருந்திருக்கலாம், ஆனால் அதைவிட மோசையினுடைய ஊழியக்காரனாகிய, வேதம் அப்படித்தான் இங்கே சொல்கிறது, மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மோசையின் ஊழியக்காரனுக்கு எஜமான் மரித்து போனது மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. எஜமான் இந்த 600,000 அதிகமான மக்களை சிறப்பாக வழி நடத்தினார். மோசே சிறப்பாக வழி நடத்தினார். ஆனால் யோசுவாவுக்கு எப்படி வழி நடத்த முடியும்? நான் எப்படி இவர்களை வழிநடத்தப் போகிறேன்? எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன்? எப்படி இந்த ஜனங்கள், மணங்கா காலத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் செய்கிற ஜனங்கள், சில நேரங்களிலே மோசையை கொல்லும்படியாக கல்லுகளை தூக்கி எறிய முற்பட்ட ஜனங்கள், அடிக்கடி முறுமுறுக்கிற மக்கள், ஆண்டவருடைய வழிகளை மறந்து போகிறவர்கள், திரும்பவும் எகிப்துக்கு திரும்பத்தக்கதான இருதயமுடையவர்கள், அப்படிப்பட்ட மக்களை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற ஒரு கவலை ஒரு பக்கம், எஜமான் மரித்து போனது ஒரு பக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் யோசுவாவோடு இடைபடுகிறார். யோசுவாவோடு இடைப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், முதல் வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா! யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தைரியமான வார்த்தை.
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பெரிய பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்தவன் மோசையோடு இருந்து இந்த யோசுவா, பார்வோனையும் அவன் சேனைகளையும் பார்த்தவன் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து பல்வேறு நிலைகளிலே அந்த வழியாக அவர்கள் பயணித்த போதெல்லாம் பல ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள், அவர்கள் எல்லாம் முறிந்தோடி போனார்கள். இப்படி பல்வேறு மக்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து அவர்கள் சின்னாபின்னமான அனைத்து சம்பவங்களையும் அறிந்த இந்த யோசுவா தன் எஜமான் மரித்து போன பின்பு தன்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே அவர் இருந்தபோது அவருக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பாரபட்சமற்றவர். மோசையோடு எப்படி இருந்தாரோ, அவர் ஆபிரகாமோடு எப்படி இருந்தாரோ, ஈசாக்கோடு எப்படி இருந்தாரோ, அவர் நம்மோடும் அப்படித்தான் இருக்கிறார். இவர்களெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், இவர்களெல்லாம் பக்திமான்கள், இவர்களெல்லாம் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். ஆகவே ஆண்டவர் கர்த்தர் அவர்களோடு இருந்தார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதைவிட மேன்மையான சுவாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு சேரும் சுவாக்கியத்தை பெற்ற நமக்கு அதைவிட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, மோசையோடு இருந்தவர் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல இன்றைக்கு யோசுவாவோடு ஆண்டவர் இருக்கிறார். இளைய தலைமுறையே, என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் பிதாக்களோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருக்கிறார். உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. முதல் வார்த்தை, உனக்கு முன்னாடி யார் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஏனென்றால் நான் மோசை கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், அடுத்து அதை உறுதிப்படுத்தும் விதமாய் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, தொடர்ந்து சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. வாக்குத்தத்தை அவர் சொல்கிறார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த வரிகளை எல்லாம், இந்த வசனத்தை நாம் பிரித்து சொல்லலாம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. எந்த எதிரியும் உனக்கு முன்பதாய் வந்தாலும் அவன் தோற்று போவான், அல்லது எதிரியே இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவன் நடத்துவார். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறது, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதுபோல உன்னோடும் இருப்பேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான்காவது ஆண்டவர் சொல்லு, தைரியப்படுத்துகிறார் நீ. ஆகவே இவ்வளவு வாக்குத்தத்தங்கள், இவ்வளவு திடப்படுத்துகின்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவர். அடுத்து அவர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல், உலகத்தின் முடிவு பிறந்தவும் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்மோடு இடைபடுகின்றன. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் பல்வேறு எதிரான சூழ்நிலைகள் என்றால், கொரோனா என்ற வைரஸினுடைய தாக்கத்தினால் முழு உலகமும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே, அன்பானவர்களே, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவை திடப்படுத்தின ஆண்டவர், திடப்படுத்துகிற தேவன் எவ்வளவு நல்ல ஆண்டவர். திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நான் பல நேரங்களிலே, சோர்ந்து போன பல நேரங்களிலே, என்னுடைய திருமணத்துக்கு முன்பு என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் என்னை பல்வேறு நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு திடப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை தேற்றி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தருக்குள் நிற்க பண்ணிட்டு என் சூழ்நிலைகள், என்னுடைய எதிரான சூழ்நிலைகளிலிருந்து என்னை வெளியே வர வைத்தது. அதை பார்க்கிலும் வல்லமையான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருமணத்துக்கு பின்பு என்னுடைய மனைவி பல நேரங்களிலே
உற்சாகமூட்டும் வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோர்ந்து போகிற அனுபவங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட இடைபெறு, கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமாக தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பல நேரங்களில் உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் தேற்றுகிறார், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஆண்டவர் தேற்றுகிறார், திருச்சபை போதகர் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் தேற்றுகிறார். அப்படி வார்த்தை தேற்றுகிறது. எப்படி யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்தினாரோ, திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாரோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தைகள் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு நேராய் வந்து நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே தைரியமாயிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இது நாள் வரைக்கும் வைத்திருந்த நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். இது நாள் வரைக்கும் நமக்கு சாதகமாக இருந்த நம்முடையவர்கள் நம்மை விட்டு போயிருக்கலாம். இது நாள் வரைக்கும் நாம் எதிர்பார்த்திருந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மோசே மரித்து போகலாம், யோசுவா மரித்து போகலாம், இஸ்ரவேலுடைய தலைவர்கள் மரித்து போகலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களிலே என் சொந்த கண்கள் அவரை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த ஆண்டவர், யோசுவா என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். அந்த ரட்சகரோடு சர்வ வல்லமையுள்ள ரட்சகர் இருந்தார். இந்த உலகத்திலே அவர் நமக்காக மனிதனாக ரட்சகராக வந்தார், இயேசு என்ற பெயரிலே வந்தார். வேதத்திலே யோசுவா, யெஷுவா, இயேசு போன்ற பெயர்கள் அனைத்தும் ஒரே பொருளையுடைய பெயர்கள். யோசுவா என்றாலும், யெஷுவா என்றாலும், இயேசு என்றாலும் ரட்சகர் என்று பொருள். இந்த யோசுவாவோடு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்த ஆண்டவர் கூட இருந்தார். இதே ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷனாக நமக்காக அவர் வந்தார், இயேசு என்ற பெயரிலே. வேதம் சொல்கிறது இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தமாம். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். ஆகவே பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல, சாபங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, பயத்திலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, நரகத்தின் கோதப்பிடியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே யார் ஒருவர் அவரை சார்ந்து கொள்கிறார்களோ, யார் ஒருவர் அவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு அவர் ரட்சகராகவே இருக்கிறார். யோசுவாவுக்கே அவர் ரட்சகராயிருந்தார். ஒரு ரட்சகனுக்கே ரட்சகராயிருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே யோசுவா இருந்தாலும் ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் யோசுவாவுக்கு தமது கடந்த கால அனுபவங்களிலிருந்து அவருக்கு கொடுக்கிறார். மோசேயை வழி நடத்தினார். ஏனென்றால் மோசே தான் அவர் பார்த்தார். மோசையோடு இரவு பகலாக இருந்தார். மோசே எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் யோசுவா இருந்தார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எப்படி அவர் மோசையோடு தேவன் இருந்து செயல்படுத்தின விதங்களை எல்லாம் பார்த்து பல நேரங்களிலே யோசுவா ஆச்சரியப்பட்டிருப்பார். ஓ, ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை என்னுடைய எஜமான் மோசே மூலமாக செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு மகத்துவமான ஆண்டவர் என் எஜமான், எவ்வளவு பாக்கியமானவர் என்றெல்லாம் அவர் எண்ணியிருப்பார். அதே போல சற்றும் குறைவில்லாத, அதைவிட மேலாக ஆண்டவர் யோசுவா மூலமாக தமது வல்லமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். ஆகவே இந்த அருமையான நேரத்திலே அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் வாழ்க்கையிலே மாபெரும் விடுதலை. தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு என்பது என்ற வார்த்தையை ஆண்டவர் சில இடங்களிலே பயன்படுத்துகிறார். ஆறாம் வசனத்தின் முற்பகுதியிலே பயன்படுத்துகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை பங்கிடுவாய். இரண்டாவது சொல்கிறார், எதற்கு பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் என்றால் மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டுமா?
மாத்திரமல்ல நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அன்பானவர்களே, நாம் திடமனதாய் இருக்க வேண்டும். எதற்கென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுந்தரிக்கும்படியாக திடமனதாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் திடமனதாய் இருக்க வேண்டும் என்றால் எதற்கென்றால் வேத வசனத்தை கை கொள்ளும்படியாக நாம் திடமனதோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி போதிக்கிறவன் எவனோ அவனை யாரு கூப்பிடுவேன் என்றால் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு கூப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாக தன்னை திடப்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனிதனாயிருப்பான். அதற்கு ஒரு மனிதன் திடமனதாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, செய்ய கவனமாயிருப்பதற்கு, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு அந்த மனிதன், ஒவ்வொரு மனிதனும் திடமனதாயிருப்பான் என்றால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அவன் வாக்குத்தத்தை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஒரு மனிதன் புத்திமானாய் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், யாருக்கு ஒப்பிடுவேன், புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் அது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எப்போதெல்லாம் சோர்வு வருகிறதோ, பலவீனம் வருகிறதோ, எப்போதெல்லாம் நாம் எதிர்மறையான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாக திடமனதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாக திடமனதாக இருப்பதுதான் அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே அன்புக்குரியவர்களே, திடமனதாக இருங்கள். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும்படி திடமனதாக இருப்போம் என்றால் நாம் புத்திமான்களை நடந்து கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறதை நாம் படித்தோம் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடப்பாய் என்று சொல்வது மாத்திரமல்ல, எப்படி புத்திமானாய் நடக்க முடியும் என்பதற்கு ஆண்டவருடைய அடுத்த ஆலோசனை வருகிறது. இரவும் பகலும் அதை தியானி, உன் வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாதிருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். அன்பானவர்களை, வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரியாதிருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டிருந்தால் புத்திமானாய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்து அவரை தேற்றுகிறார். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு தேவை புத்தி, ஞானம். புத்திமானாய், ஞானவானாய், அறிவாளியாக ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் நடப்பான் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து நடப்பான் என்றால், அவனைப் போல ஒரு பாக்கியசாலி, அவனைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரும் இருக்க முடியாது. அதற்கான வழிமுறைகளைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையின் மூலமாக கற்பித்த நியாயப்பிரமாணம், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். முதலாம் சங்கீதத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய அநேக காரியங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார், தைரியம் சொல்கிறார். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய இந்த திடப்படுத்தும் வார்த்தைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு இன்றைக்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போம் என்றால் ஒரு மாபெரும் விடுதலையை, ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு மாபெரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு,
ஆண்டவரை போல தேற்றுகிற நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. தன் தாசனாகிய யோசுவாவை பார்த்து சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு திடமனதாயிருங்கள், பலமாயிருங்கள். ஆண்டவர் மூன்று விசை இந்த வேத பகுதியிலே திடமனதாயிருப்பதற்கும் பலம் கொள்ளுவதற்கும் ஆன ஆலோசனைகளை தந்திருக்கிறார். ஆகவே பலம் கொள்ளுங்கள், திடமனதாயிருங்கள். மோசே போகலாம், யோசுவா போகலாம், பணம் போகலாம், சூழ்நிலைகள் போகலாம், திறமைகள் போகலாம், தலந்துகள் போகலாம், நம்முடைய வாழ்க்கையில் நான் நம்பியிருக்கிற எல்லாம் போகலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவர் கூட இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தரை சார்ந்து கொள்ள உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை தேவ பிரசன்னத்துக்கு நேராய் திருப்புங்கள். இந்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான கிரியைகளை செய்யும். யோசுவா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட அவர் அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்தரித்தார். அவர் சுதந்தரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை, உங்களுக்கு முன்குறித்ததை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள். தரிசனம் ஒருவேளை தாமதமாகலாம், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு காலதாமதமாகலாம், ஆனால் குறித்த காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் மோசையோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார், இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய நியாயப்பிரமாணம் வாயிலே இருக்கட்டும், நம்முடைய நாவிலே இருக்கட்டும், நம்முடைய சிந்தையில இருக்கட்டும், அதை இரவும் பகலும் தியானிப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள். வழிகள் வாய்க்கும், புத்திமானாய் நடப்போம். கர்த்தர் நல்லவர். மோசையோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருப்பார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது என்னோடு சேர்ந்து தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். நாம் ஜெபிப்போம். பல்லோகத்தின் நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு உற்சாகமூட்டும், திடப்படுத்தும், தைரியமூட்டும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட நல்ல ஆண்டவரே, நீ எத்தனை நல்லவரப்பா. இன்றைக்கு கலங்கி சோர்ந்து போன இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, பல்வேறு சூழ்நிலைகளை எண்ணி எண்ணி உடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தின் மூலமாக நீ திடப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் ஸ்திரப்படுவார்களாக. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக என்று சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, உன்னுடைய வசனத்துக்கு தங்கள் இருதயத்தை சாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த கொரோனா நாட்களிலும், கொரோனா என்ற கொடிய வைரஸ் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை உண்டு பண்ணுவீராக. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே வீடுகளுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பதற்காய் நன்றி அப்பா. வனாந்திரத்து ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதங்களை தருவீராக, தேவைகளை சந்திப்பீராக, புது பலனை தருவீராக. அன்றைக்கு வனாந்திர வாழ்க்கையிலே அவர்களுடைய பலன் குறையவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய பலனுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளும் பரலோகத்தின் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மனக்கவலைகள், சோர்வுகள், பயங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், கலக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்குமானால் இன்றைய தினத்திலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தந்திருக்கிறீர். அவர்கள் தொடர்ந்து பலம் கொண்டு திடமானதாக இருக்கும்படி மோசையோடு இருந்த ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருப்பதற்காக நன்றி. உலகத்தில் எல்லா நம்பிக்கை அற்று போனாலும் என் ஆண்டவர் என்ற நம்பிக்கை
विश्वास वार्ते नंरी वार्ते व्याधि சோர்வு தேவைகள் இவைகளின் மத்தியிலே யாராகிலும் கடந்து செல்வார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்காய் நன்றி. இப்பொழுதே அவர்கள் ஸ்திரனடைவார்களாக, பலனடைவார்களாக, பலத்தால் இடைகட்டப்படுவார்களாக, உன்னத பலத்தால், பரிசுத்தாவின் வல்லமையால் பிள்ளைகள் ஆளுகை செய்யப்படுவார்களாக. கிருபையில கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மோசியோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சமாதானம் உண்டாவதாக. God bless you.